வானாபுரம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதல் முறையாக சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியைச் சேர்ந்த வானாபுரம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதல் முறையாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த சமத்துவ பொங்கல் விழாவினை வட்டாட்சியர் குமரன் தலைமையில் சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர் ராஜலட்சுமி தலைமையெடுத்து, துணை வட்டாட்சியர் சரவணன், மண்டல துணை வட்டாட்சியர் சேகர், வட்ட வளங்கள் அலுவலர் மணிமாறன் ஆகியோர்கள் முன்னிலையில் தமிழர்களின் பாரம்பரியமான மண்பானையில் பொங்கல் வைத்து வாழை இலையில் படையலிட்டு செங்கரும்புடன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று ஒருமித்த கரகோஷத்துடன் ஒற்றுமையுடன் ஜாதி மதம் பேதமின்றி சமத்துவ பொங்கல் விழாவை மிகச்சிறப்பான முறையில் கொண்டாடினார்கள். இதில் வருவாய் ஆய்வாளர்கள் அன்பழகன், சங்கீதா, ஆனந்த சுதன், நிறைமதி மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை முதல் முறையாக மிக மிக சந்தோஷத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். சமத்துவ பொங்கல் விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் சுட சுட பச்சரிசி சாதம், முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் வத்த குழம்பு, தக்காளி ரசம், கூட்டு, பொரியல், வடை, பாயாசத்துடன் கூடிய அறுசுவை உணவுடன் விருந்து பரிமாறப்பட்டது.